यतिशेखर मध्यमा लक्ष्मी वल्लभ पर्यंता वंदे गुरु परंपरा आळ्वार वाळी अरुळि चयल वाळी ताळ्वादुमिल कुरवरधाम वाळी एहळ्वारुमुय्य अवर्गळ उरैत्तवगळ दाम वाळी செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானை உடனே அடைய வேண்டும் என்ற ஒரு பாரிப்பின் காரணமாக துடிப்பின் மிகுதி காரணமாக செய்வதறியாது திகைத்து வழியெல்லா வழியிலே சென்றாகிலும் அவனை பெற்றுவிடுவோம் என்று மன்மதன் காலிலே விழுந்தாள். இப்படி இவள் மன்மதனுக்காக செய்கிற அலங்காரத்தை எல்லாம் கண்ட கண்ணபிரான் இவள் இருக்கிற இடத்திற்கு வந்தான் போலும். அப்படி கோபிகைகள் இருக்கிற இடத்திற்கு ஒருமுறை கண்ணன் வந்தபொழுது அந்த கோபிகைகள் எல்லாரும் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று கண்ணபிரானிடத்திலே சொன்ன அந்த வார்த்தைகளைக் கொண்டு நாச்சியார் திருமொழியிலே இரண்டாவது திருமொழியை அருளி செய்கிறாள் ஆண்டாள். அதிலே என்னுடைய சிற்றிலை நீ சிதைத்து விடாதே, சிற்றிலை சிதைத்து விடாதே என்று கண்ணனை பார்த்து சொல்லுகின்றாள். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த கண்ணபிரான், ஏன் அந்த சிற்றிலை சிதைத்தால் என்ன மொழி போய்விடும், அதென்ன மணல் கொட்டகம்தானே, மீண்டும் அமைத்துக் கொள்ள முடியாதோ என்று அவனுக்கு எண்ணம் என்று நினைத்து அவனை பார்த்து மூன்றாவது பாசுரத்திலே, அப்பா வெறும் மணலாலே கட்டிவிட முடியுமா, அந்த மணலே நாங்கள் எவ்வளவு அதை சுத்தப்படுத்த வேண்டும் தெரியுமா, இப்படிப்பட்ட சிற்றிலை கட்ட வேண்டும் என்றால் என்று அவனை பார்த்து தெரிவிக்கின்றாள். மறையான கோள் விடுத்தாய் உன்னை கண்டு மாலுருவோங்களை கடைக்கங்களாலிட்டு வாதியேல் யாம் வலை கைகளால் திரமப்பட்டோம் குண்டு நீர் என்கிற குண்டு என்னால் மிகவும் ஆழமான நீர் என்று பொருளாம். வியாக்கியானத்திலே அப்படித்தான் காட்டியிருக்கிறார். குண்டு நீருரை குண்டு என்னால் ஆழம். அப்பெம்பெருமான் மிகவும் ஆழமான அந்த திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிறான் அல்லவா, அதைத்தான் அவனை தெரிவிக்கின்றாள். குண்டு நீருரை என்ன அப்படி இருக்கிறவன். அதற்கு மேலே கோள் அரி என்கிற சப்தத்திற்கு கோள் என்னால் மிடுக்கு, அரி என்னால் அது பலவிதமான பொருளை உடைய சொல்லது. குண்டுநூரரை கோளறி என்னால் மிகவும் மிடுக்கோடு திருப்பாக்கடலே எழுந்தொழியிருக்கின்ற ஹரியே என்று அவனை சொல்லுவதாக அப்படியும் கொள்ளலாம். அல்லது இந்த இடத்திலே கோளறி என்கிறது நரசிம்மாவதாரத்தை சொல்லுகிறது என்றும் கூட பொருள் கொள்ளலாம். அதாவது இதெல்லாம் எதற்காக தெரிவிக்கப்படுகிறது என்னால், அடியவர்களுக்கு உதவுவதையே தன்னுடைய இயல்பாக உடையவன் எம்பெருமான். அப்படி இருக்கிற பொழுது அந்த அடியவளான தன்னுடைய சிற்றிலை அவன் சிதைத்து தன்னுடைய மனம் நோகும்படி செய்கிறானே, இப்படி செய்வது அவனுக்கு தகுதியோ என்று கேட்பதாக, நீ இப்படி திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருந்து உன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் ஆபத்து வந்தபொழுது எழுந்து விரைந்தோடி வருபவன் அல்லவா, எங்கே வந்தான் என்னால் கோளரியாக வந்தான், நரசிங்கனாக வந்தான் என்று ஓர் அவதாரத்தை எடுத்து சொல்லுவதாகவும் நாம் அந்த பொருள் கொள்ளலாம். குண்டு நீருரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய், அந்த மதயானை என்னால் மதம் பெருகுகின்ற ஆனை கஜேந்திர ஆழ்வான் அவனுடைய கோள் விடுத்தாய், அவனுக்கு ஏற்பட்ட துன்பம் என்னவோ அதை நீதானே நீக்கி அருளினாய். அதுபோல இப்பொழுது எங்களுக்கும் நீ என்ன செய்ய வேண்டும், நாங்கள் படுகின்ற துன்பத்தை எங்களுக்கு நீ போக்கி அருள வேண்டும், ஆனால் அப்படி போக்காமல் எங்களுக்கே நீ தீம்பு செய்து துன்பத்தை விளைக்கலாமா என்று இதையெல்லாம் அடியவர்களிடத்திலே நீ அன்பையும் விரோதிகளிடத்திலே கோபத்தையும் காட்ட வேண்டிய நீ இப்பொழுது அடியவர்களான எங்களிடத்திலேயே நீ கோபத்தை காட்டுவது போல் இருக்கிறதே என்பதாக வைத்து குண்டு நீருரை கோளறி மதையான கோள் விடுத்தாய். அதுக்கு மேலே தெரிவிக்கிறார்கள், நாங்கள் என்னன்னா எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்னால் வண்டல் நுண்மணல் தள்ளி யாம் வளைக்கைகளால் சிரமப்பட்டோம். இந்த சிற்றிலை இழைப்பதற்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டோம் தெரியுமா, உன்னை கண்டு மாலுருவோங்களை, உன்னை கண்டு என்னால் உன்னுடைய உன்னையே சேவித்துக் கொண்டு நாங்கள் உன்னிடத்திலே ஆசையை வடிவெடுத்தவர்களாக திகழ்கிறோம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ என்ன பண்ண வேண்டும்,
தங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆனால் கண்ணபிரான் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய கடை கண்களாலே அவர்களை ஒரு கள்ள பார்வை பார்க்கிறானா? உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி கடை கண்களாலிட்டு எங்களை வாதியேல், கடை கண்களாலிட்டு வாதியேல் என்றால் எங்களை பாதிக்காதே, எங்களை இப்படியெல்லாம் துன்புறுத்தாதே, உன்னுடைய கண்ணழகை காட்டி அதுவும் கடை கண்களாலே பார்த்து எங்களை எல்லாம் துன்புறுத்தாதே, நாங்கள் இந்த சித்திலை எப்படி இழைத்திருக்கிறோம், வண்டல் நுண்மணல் தள்ளி யாம் வளைக்கைகளால் சிரமப்பட்டோம், வண்டலாக எடுத்து அதிலேயும் நுண்மணலாக எடுத்து இப்படி தெள்ளி என்னால் அதை தேறி எடுத்து இப்படி அந்த சிற்றிலை இழைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டோம், நாங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், தெண்டிரை கடல் பள்ளியாய் என்று தெண்டிரை கடலிலே நீ பள்ளி கொண்டிருப்போன் அல்லவா, அப்படிப்பட்ட நீ என்ன செய்ய வேண்டும், எங்கள் சிற்றில் நீ சிதையேலே, எங்களுடைய சிற்றிலை நீ சிதைத்து விடாதே என்று அவனை பார்த்து சொன்னார்கள். உடனே கண்ணபிரான் என்ன கேட்கிறான், அவர்களை பார்த்து, அம்மா உங்களுடைய சிற்றிலை நான் சிதைத்து விட்டால் நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், என்னை ஏதாவது வைத்து விடுவீர்களா, கடும் சொற்களாலே என்னை ஏசி விடுவீர்களா என்றெல்லாம் கண்ணன் கேட்கிறான். உடனே சொல்லுகிறார்கள், உன்னை கடும் சொற்களால் ஏசி விடலாம், ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை செய்ய மாட்டோம், ஏனென்றால் அது எங்களுக்கே கேடாய் முடியும் அல்லவா என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். நான்காவது பாசுரத்திலே மாமுகில் போல் வண்ணா உந்தன் பேச்சம் செய்கயம் எங்களை மையலே திமயக்கா உன்முகம் மாய மந்திரந்தாங்களோ மையர் வள்ளகளின் பலர்க்கு உன்னையோ வராங்கள் உரைக்கிறோ செய்யதாமரை கண்ணினாய் எங்கள் செத்தில் வந்து முதலிலே அந்த கண்ணபிரானுடைய அழகை வர்ணிக்கிறாள். அவன் எப்படி இருக்கிறான், பெய்யும் மாமுகில் போல் வண்ணா என்று அப்படியே ஊருக்கெல்லாம் கருணையோடு மழையை பொழிகின்ற அந்த மேகம் இருக்கிறதே, அந்த மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனே என்று முதலிலே அவனுடைய வடிவழகு, இவர்கள் அவனை துரத்தினாலும் கூட அவனுடைய வடிவழகை இவர்களாலே வர்ணிக்காமல் இருக்க முடியவில்லையே. ஆகையினாலே பெய்யும் மாமுகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும், உன்னுடைய பேச்சு அதே போல உன்னுடைய செய்கைகள் இதையெல்லாம் என்ன செய்கின்றன என்றால் எங்களை அப்படியே மயக்கி விடுகின்றன, உன்னிடத்திலே நாங்கள் முகம் கொடுக்க கூடாது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு இப்படி முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தாலும் கூட உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேத்தி எங்களையெல்லாம் உன்னிடத்திலே மையல் கொள்ளும்படியாக செய்து விடுகிறது, இப்படியெல்லாம் செய்வதற்கு உன்முகம் மாய மந்திரம் தான்கோலோ, அப்பா உன்னுடைய முகம் என்ன மாய மந்திரமா என்று கேட்கிறார்கள். அதாவது உன்னுடைய முகம் என்ன அம்மான் பொடியோ என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில். அம்மான் பொடி என்னால் என்ன, சில பேர் இந்த பிள்ளை பிடிப்பவர்கள் என்று சில பேர் இருப்பார்களாம், அவர்கள் இந்த பிள்ளைகளை அழைத்துச் செல்வதற்காக என்ன செய்வார்கள், ஒரு பொடியை அந்த சிறுவர்கள் மேலே தூவி விடுவார்களாம், தூவிவிட்டால் உடனே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விதமான மயக்கம் ஏற்பட்டு எவன் அந்த பொடியை தன் மேலே தூவினானோ அவன் பின்னாலேயே அம்மான் அம்மான் என்று போய்விடுவதும், அம்மானால் மாமா மாமான் அவன் பின்னாலேயே போயிடுமா அந்த பசங்கள் எல்லாம். ஆகினாலே அப்படி தூவுகின்ற பொடிக்கு அம்மான் பொடி என்று ஒரு பெயர் காட்டுகின்றார் பெரியவாச்சான் பள்ளி வியாக்கியானத்திலே. அப்படி உன்னுடைய முகம் என்ன ஒரு அம்மான் பொடியோ, என்ன மந்திரமிட்டாய், நாங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய அழகு எங்களை உன்னிடத்திலே ஈடுபடுத்தி விடுகிறதே, என்ன செய்வது என்று புரியவில்லையே என்று சொல்லி உன்முகம்மாய மந்திரம் தான்கோலோ என்று சொன்னவர்கள் மேலே எல்லாம் செய்கிற உன்னை கடுமையான வார்த்தைகளாலே நாங்கள் ஏசி விடலாம், ஆனால் ஏசி விட்டால் உடனே ஊரார் என்ன சொல்லுவார்கள், ஐயோ இவர்களிடத்தில் இவ்வளவு அன்போடு கண்ணன் வந்தான், ஆனால் இந்த கண்ணனை இவர்கள் இப்படி ஏசுகிறார்களே, இவர்கள் மிக மிக தாழ்ந்தவர்கள், இவர்கள் உயர்ந்தவர்களாயிருந்தால் இப்படி அவனை ஏசுவார்களா என்றெல்லாம் எங்களை பிறர் ஏசாமல் இருப்பதனால் இருப்பதற்காகத்தான் நாங்கள் உன்னை ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார்களாம். நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு என்றால் பிள்ளைகள் நொய்யர், நொய்யர் என்றால் மிகவும் புள்ளியர், மிகவும் தாழ்ந்தவர் என்று எங்களை பிறர் ஏசுவதற்கு அஞ்சி நாங்கள் என்ன பண்ணுகிறோம், உன்னை ஒன்றும் சொல்லவில்லை. நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவனாங்கள் உரைக்கிறோம், உன்னை நோகும்படியாக உன்மனம் நோகும்படியா நாங்கள் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டோம். செய்ய தாமரை கண்ணினாய் என்று அப்பொழுதும் கூட எம்பெருமான் அப்படி கடைக்கண்களாலே பார்த்தபொழுது
அவனுடைய கண்ணழகை கண்டு இவர்களாலே வாழாவிருக்க முடியவில்லையாம். அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், செய்யதாமரை கண்ணினாய், இவ்வளவு அழகான கண் படைத்தவன், கீழே அவனை பெய்யுமா அமுகில் போல் வண்ணா என்று சொன்னவர்கள் அந்த மாமிகளைப் போலே மழையை பொழிகின்ற முகில் போலே கருத்த நிறத்தவுடையவனாயிருக்கிறான். அதிலே அவனுக்கு தசேதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்கிடி என்று தாமரை போல இரண்டு திருக்கண்கள் இருக்கின்றனவாம். இப்படிப்பட்ட அழகுடையவன் அவனுடைய முகம் மாயமந்திரம் என்று சொல்லுவதிலே என்ன ஆச்சரியம்! ஆஹா, அப்படிப்பட்ட அந்த முகத்தை கொண்டு என்ன செய்கிறான் கண்ணன் என்னால் இவர்களை எல்லாம் வசீகரித்து விடுகிறான். வசீகரித்து விடுவது மட்டுமே அல்ல, இவர்கள் ஏதாவது அவனை கடுமையான வார்த்தைகளாலே அவனை சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதையும் கூட சொல்ல ஒட்டாதபடி அவனுடைய முகமே என்றோ தடுத்து விடுகிறது. இவ்வளவு அழகாக அவன் இருக்கிறான். அப்படி உடலிலே அழகை வைத்துக் கொண்டிருக்கிற நீ உள்ளத்திலேயும் அழகை கொண்டிருக்க வேண்டாமா? ஆயினாலே நீ என்ன செய்ய வேண்டும், எந்த தீம்பையும் எங்கள் விஷயத்திலே நீ செய்யக்கூடாது, எந்த குறும்பையும் எங்கள் விஷயத்திலே செய்யக்கூடாது. முக்கியமாக இப்பொழுது என்ன செய்யக்கூடாதுன்னா, எங்கள் சிற்றில் நீ சிதையேல், நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு அந்த வண்டல் நுண்மணல்களை எல்லாம் தெள்ளி ஆராய்ந்து எங்கள் முதுகு நோவ இழைத்து இச்சித்திலை நீ உதைத்து அழித்து விட்டால் எங்களுக்கு வருத்தம் உண்டாகும் என்பதாக இப்படி அவர்கள் பாசுரம் சொல்லுவதாக இன்னும் இதே போன்ற அனுபவம் மேலே தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.